எப்போதும் நம் கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும். முழு மனதோடு ஈடுபட்டு அதை முழுமையாக செய்ய வேண்டும். நமது கடமையை செய்யும்போது எதற்கும் அஞ்சக்கூடாது, பாராபட்சம் காட்டக்கூடாது. அதே சமயம் பாபாவின் பொன்மொழிகளில் எப்போதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பாபாவின் லீலைகளையும் அற்புதங்களையும் செவிமடுத்து கேட்க வேண்டும். இப்படி சாயி பாபாவின் போதனைகளையெல்லாம் நாம் நேர்மையான வழியில் கடைபிடிக்கும் போது நம் அறியாமை நம்மை விட்டு அகலும், நம் தீய உணர்வுகள் தனியும், அன்பு உறுதியாகும், பாபாவின் மேல் உள்ள பக்தியும் உறுதி பெறும். அப்போது நாம் செல்ல வேண்டிய பாதை இதுதான் என்று தெளிவாக நமக்கு தெரியும். அது வழியே நாம் சென்று சிறப்போடும் வாழ முடியும். நம் பாபா நம்பினோரை எப்போதும் கைவிட மாட்டார். பாபா சொல்கிறார், நாம் எப்போதும் பொறுமையோடு இருக்க வேண்டும். உன் உழைப்பு என்றுமே வீண் போகாது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். நீ எத்தனையோ கனவுகளை கண்டு கொண்டு இருக்கிறாய். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். விரைவில் அதை உனக்கு நிஜமாக்கி நிறைவேற்றி தருவேன். அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. சாயப்பா உன்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு எப்போதும் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழ முடியாது. அந்த நம்பிக்கையின் அஸ்திவாரமே நம் சாயப்பா தான். ஆகவேதான் சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.